வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேக்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆனந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்ப இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டாக்டருக்கு கல்யாணம் ஆகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு நபரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவாங்க. அந்த நபரோட பையன் வந்து வீட்டு வாசல்ல இருந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம படத்தோட ஹீரோவான டாக்டரை காட்டுறாங்க. இவர் தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப நேர்மையான ஒரு டாக்டராகவும் இருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கல்யாண வயசு ஆயிடுச்சு, பட் எந்த அலையன்ஸுமே ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அண்ட் இவங்களும் தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க, பட் அந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற டைம்ல ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இந்த சிக்கல்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நபர் இருக்காரு. இவர் அந்த டாக்டரை ரிவெஞ்ச் எடுக்கணும் அண்ட் அந்த ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்றது ஒரு தனி கேள்வியா இருக்கும். அதே நேரத்துல டாக்டர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலையும் மாற்றாரு. அது என்ன மாதிரியான பிரச்சனை, அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல இருக்கு. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல் டிராமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அதுல சக்சீடும் ஆயிருக்காங்க. அதுல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு சின்ன மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்றதுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எதனால இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் ஒன்று காட்டியிருப்பாங்களா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது, அதுக்கும் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். பட் அந்த லிங்க் அப்படின்றது ரொம்பவே நீட்டா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு யதார்த்தமான வாழ்வியெல்லாம் கொடுக்கவும் ட்ரை பண்ணிருக்காங்க. டியூரேஷன் வைஸ்மே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிகிற மாதிரியான ஒரு படமா தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சீரியலை விட ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதுவுமே ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய காட்சிகள் இன்னுமே பெட்டரா எடுத்துருக்கலாம். ஆல்சோ சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சாங்ஸுமே வந்து நார்மலான ஒரு குவாலிட்டியில தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வில்லனோட அந்த ரிவெஞ்ச் அதுக்கான இம்பாக்ட் அப்படின்றதுமே இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். முடிச்ச விதமும் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ஓவரால் நிறைய ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் டீசென்ட்டாவே அட்டன் பண்ணிருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.